ஜெம் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் அதிகாரம் பதினான்கு ஒழுக்கமுடைமை நூற்று முப்பத்தி நான்காவது குரட்பாவை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் மரப்பினும் ஓதிக் கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற குன்றக்கெடும் மரப்பினும் ஓதிக் குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் பார்ப்பான் என்றால் கணக்கு பார்ப்பவன் ஆராய்ந்து பார்ப்பவன் சகுனம் பார்ப்பவன் குறி பார்ப்பவன் நல்லது கெட்டதை தீர்மானிப்பவன் ஆராய்ந்து பார்ப்பவன் ஆராய்ச்சியாளன் என்று இந்த பார்ப்பான் என்பதற்கு பொருள் சொல்லுகின்றார்கள் ஆக எப்படி பார்த்தாலும் நல்ல அறிவுமிக்கவன் என்ற ஒரு பொருளிலே எதையும் ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்து கணிக்கக்கூடியவன் ஜோதிடத்தை கணிப்பான் சகுணம் பார்த்து சொல்வான் குறி பார்த்து சொல்வான் அப்படிப்பட்டவர்களும் தெய்வத்தோடு ஒப்ப தெய்வத்துக்கு நிகரானவர்கள் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார் அது யார் வேண்டுமானாலும் இப்படி கணித்து சொல்லலாம் ஆராய்ச்சியாளராக இருப்பவர்களை பார்ப்பான் என்று பெயர் குறி பார்ப்பான் ஜோதிடம் பார்ப்பான் கணக்கு பார்ப்பான் கணக்கு வாழ்க்கைகளெல்லாம் பார்க்கின்ற கூட பார்ப்பான் தான் அப்படிப்பட்ட ஒரு பொருளை தரக்கூடியது பார்ப்பான் என்ற சொல் இவர்கள் நல்ல அறிவுடையவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் நல்ல ஒழுக்கமுடையவர்களாக இருந்தால்தான் எதையும் சரியாக சொல்ல முடியும் அவர் எவ்வளவோ நூல்களை படித்து அவர்கள் அந்த ஆராய்ச்சி செய்கிறார்கள் நல்லது கெட்டதை தீர்மானித்து மக்களுக்கு சொல்லுகின்றார்கள் நிறைய படிக்கவில்லை என சொல்ல முடியாது பல நூல்களில் கற்று தேர்ந்தவர்கள் கரை கண்டவர்கள் பல நூல்களிலே தேர்ச்சி பெற்றவர்கள் அவர்கள் ஒன்றை படித்ததை நினைவில் வைத்துக் கொண்டு சொல்லக்கூடியவர்கள் அந்த படித்ததை மறைந்து மறந்து விட்டாலும் கூட ஓத்துக்கொள்ளலாகும் என்றால் மறந்து விட்டாலும் கூட படித்ததை எல்லாம் மறந்துவிட்டாலும் கூட திரும்ப ஒரு முறை படித்து அதை நினைவுக்கு கொண்டு வந்து விடலாம் படித்தவற்றை மறந்துவிட்டால் கூட திரும்ப படித்து வேதங்களை மறந்து விட்டாலும் சரி நல்ல அறிவு நூல்களை கற்ற பாடல்களை எல்லாம் தெய்வபக்தி பாடல்களை எல்லாம் அறநெறி சாரங்களை எல்லாம் நன்னெறிகளை எல்லாம் படித்து மனப்பாடம் செய்தோம் மறந்து விட்டோம் என்றாலும் கூட மீண்டும் படித்ததை மனதில் நிலை கொள்ளலாம் நினைவுக்கு கொண்டு வந்து விடலாம் ஆனால் ஒழுக்கம் தவறிவிட்டால் என்ன ஆகும் இவ்வளவு நாள் ஒழுக்கமாக இருந்தவன் திடீரென்று ஒரு நாள் செயலில் செயலிலே ஈடுபட்டு விட்டான் எல்லோரும் பழித்து பேசுகிறார்கள் இவனுக்கு என்ன வந்தது ஒழுக்கமாக இருந்தவன் தானே இப்படி கெட்ட செயலை செய்து விட்டானே என்று அந்த ஒழுக்கத்திலிருந்து தவறிவிட்டதை உணர்ந்து படிப்பார்கள் எல்லோரும் அப்படி இப்படிப்பட்ட ஆராய்ச்சியாளன் நல்ல கற்று உணர்ந்தவன் தீய ஒழுக்கத்திலிருந்து தீய ஒழுக்கங்களை அவன் மேற்கொள்ளக்கூடாது நல்ல ஒழுக்கத்தை தான் அவன் மேற்கொள்ள வேண்டும் இப்படி தீய ஒழுக்கத்தை மேற்கொண்டால் என்ன ஆகும் என்றால் அவன் குடும்பமே தவறான குடும்பம் இவன் பிறப்பே சரியில்லை இவன் குடும்ப பிறப்பே சரியில்லை இவன் குடும்பமே சரியில்லை அந்த குடும்பத்தையும் பழிப்பார்கள் நல்ல குடும்பம் இல்லை சிறப்பான குடும்பம் இல்லை புகழ்பெற்ற குடும்பம் இல்லை என்று ஒரு பழியை அந்த குடும்பத்துக்கு அவன் ஏற்படுத்தி விடுவான் அவனுக்கும் பழிச்சொல் அவனுக்கும் புகழ் போய்விடும் எவ்வளோ படித்த மேதை அவன் எவ்வளோ நூல்களை படித்து எல்லோருக்கும் ஆராய்ச்சி கண்டுபிடித்து ஒன்றை சொல்லக்கூடியவன் ஆராய்ந்து பார்த்து கணக்கு சொல்லக்கூடியவன் ஆராய்ந்து பார்த்து எதோ ஏதோ ஒன்றுக்கும் தீர்வு சொல்லக்கூடியவன் அவன் இந்த மாதிரி ஒழுக்கம் கெட்டுவிட்டான் என்றால் அந்த ஒழுக்கத்தை மீண்டும் பெற முடியுமா போனது போனத்தான் ஒழுக்கம் கெட்டால் அவன் குடும்பத்தினுடைய பெயரும் கெட்டுவிட்டது அவன் பெயரும் கெட்டுவிடுது அவன் குடும்பத்தின் புகழ் இனிமேல் மீண்டும் திரும்ப பெற முடியாது இவனும் தன்னுடைய புகழை மறுபடியும் நிலைநிறுத்திக் கொள்ள முடியா முடியவே முடியாது அதனால்தான் திருவள்ளுவர் சொல்லுவார் ஒழுக்கம் உயிரினும் அம்பப்படும் ஒழுக்கம் இருக்கிறதே அதன் உயிரை விட மேலானதாக கருதி அதை போற்றி போற்றி காப்பாற்ற வேண்டும் என்று சொல்வார் அத்தகைய எப்படிப்பட்ட ஆராய்ச்சியாளனாக இருந்தாலும் மறக்க கூடாது மறந்தும் தவறு ஒழுக்க தவறக்கூடாது என்பதை இந்த குரல்பா சொல்லுகின்றது மீண்டும் நாளை நாம் சந்திப்போம்